August 2015, Tamil Junior Dictation. Ready? Start. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே. மேதகு ஆளுநர் அவர்களின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடக்கின்ற விவாதத்தில் பங்கு கொண்டு எனது கருத்துக்களை எடுத்து கூறுவதற்கு வாய்ப்பு வழங்கியதற்காக தங்களுக்கு என் நன்றியையும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிற சேவை வரி விதிப்பு முறையினால் மாநில வரி வருவாய் குறைந்து அதன் காரணமாக நிதி பற்றாக்குறையை மாநில அரசுகள் சந்திக்க நேரிடலாம் என்ற அச்சம் பரவலாக உள்ளது. இந்த அச்சத்தை நீக்கும் விதத்தில் மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு ஏற்படும் பற்றாக்குறையை போக்க போதுமான நிதி உதவியை செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். மாநிலங்களுக்கு இப்போதிருக்கிற அதிகாரங்கள் போதுமானவை அல்ல. கூடுதலாக அதிகாரங்கள் வழங்கப்பெற வேண்டும் என்று நீண்ட காலமாக பல்வேறு அரசியல் கட்சிகளின் சார்பில் போராட்டங்கள் நடந்து வருகின்றன. மாநிலங்களுக்கு அதிகமான அதிகாரங்களை அளிப்பதால் மத்திய அரசுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்ற போதிலும் மத்திய அரசில் ஆட்சிக்கு வருகிற எல்லா கட்சிகளும் மாநில அரசுகளை பலப்படுத்த தயக்கம் காட்டியே வருகின்றன. இந்த தயக்கத்திற்கு எந்தவிதமான நியாயமும் இல்லை என்பதை பல சட்ட வல்லுநர்கள் எடுத்துரைத்துள்ளனர். இவற்றை எல்லாம் மனதிற்கொண்டு மாநிலங்களுக்கு அதிகமான அதிகாரங்களை அளிப்பதற்கு தேவையான அரசியல் சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக மதுவிலக்கு பற்றி ஒரு சில கருத்துக்களை கூற ஆசைப்படுகிறேன். இது பற்றிய விவாதங்கள் வரும்போது சொல்லப்படுவது என்னவென்றால், மதுவிலக்கு பல நாடுகளில் மட்டுமல்ல நமது தமிழ்நாட்டில் கூட ஒரு சமயம் அமுல்படுத்தப்பட்டு பிறகு தோல்வியடைந்து விட்டது என்பதுதான். மதுவிலக்கு தோல்வியடைந்ததற்கான காரணங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கள்ள சாராயத்தின் ஆதிக்கம் வெகுவாக பரவி அதனால் மக்கள் மிகவும் பாதிக்கப்படுவர் என்பது மற்றொரு வாதம். இவை எல்லாவற்றையும் தாண்டி அரசின் வருவாய் பாதிக்கப்படும் என்பது மிக பெரிய வாதம். எல்லா வாதங்களையும் சீர்தூக்கி பார்க்கும்போது மதுவிலக்கு இல்லாத காரணத்தால் ஏற்படும் தீமையை கணக்கில் எடுத்துக்கொள்ள
வேண்டும் என்பதை கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். காரைக்குடி சீனிவாசன் கூட்டமைப்பிலிருந்து திருச்சி ரங்கன் கூட்டமைப்புக்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், சில சரக்குகளை எங்களுக்கு உடனடியாக அனுப்பி தரும்படி எங்கள் கடிதம் வாயிலாக கேட்டிருந்தோம். அவற்றை உடனடியாக அனுப்ப இயலாதது குறித்து தகவல் தெரிவித்திருக்கிறீர்கள். எவ்வளவு காலத்திற்குள் அனுப்ப இயலும் என்பதை தெரிவித்தால் நன்றாக இருக்கும். காலம் தாழ்த்தி சரக்குகளை எங்களுக்கு அனுப்பி வைத்தால் அது எங்கள் வியாபாரத்தை மிகவும் பாதிக்கும் என்பதை தங்களுக்கு தெரிவித்து கொள்ள ஆசைப்படுகிறோம். 2 வாரங்களுக்குள் சரக்குகளை அனுப்பி வைக்க முடியுமானால் அதனால் எங்கள் வியாபாரம் பாதிக்கப்படாமல் இருக்கும் என்று உறுதியாக நம்புகிறோம். சரக்குகளுக்கான விலையை தெரிவித்தால் உடனடியாக தங்களுக்கு அனுப்பி வைக்க தயாராக இருக்கிறோம். தங்கள் உடனடி தகவலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள